தமிழகத்தில் கடந்த 16 முதல் நேற்று வரை ரூபாய் 168 கோடி வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இதில் தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு பணியில் 700 மேற்பட்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. ஆவணமின்றி ரூபாய் 50,000 மேல் எடுத்து சென்றால் பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் பறக்கும் படையினர் காவலர்களுடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி ரூபாய் 74 கோடி ரொக்கப்பணமும், மதுபான வகைகள் ரூபாய் 3.9 கோடி, போதைப்பொருள் வகைகள் ரூபாய் 78 லட்சம், தங்கம் வெள்ளி பொருட்கள் ரூபாய் 74 கோடி மற்றும் பரிசு பொருட்கள் ரூபாய் 15 கோடி என கடந்த 16 முதல் நேற்று வரை ரூபாய் 168 கோடி வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.